ராணிப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தகாத வார்த்தையால் பேசிய நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு அமைச்சரை பொதுவெளியில் இப்படி பேசலாமா என திமுகவினரே மனம் நொந்த சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம். விளம்பர அரசில் ஆபாச பேச்சுகளுக்கு பஞ்சமே இல்லை என கூறும் அளவுக்கு திமுக அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொள்வதில் போட்டி போட்டு வருகின்றனர். திமுக அமைச்சர்கள் கே என் நேரு, ராஜகண்ணப்பன், முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் தரக்குறைவாக பேசி சர்ச்சையில் சிக்கியதை நாம் அறிவோம். அந்த வரிசையில் புதிதாக இணைந்துள்ளார் அமைச்சர் காந்தி. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் திமுக மாணவர் அணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கைத்தறித்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேடையில் பேசிய அமைச்சர் காந்தி தகாத வார்த்தையை பயன்படுத்தியதுதான் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேடையேறி மைக் பிடித்த அமைச்சர் காந்தி ஆரம்பத்தில் தனது கட்சி வாழ்க்கையை வரலாற்று சாதனை போல விவரித்தார். நாட்டிலேயே நல்ல கட்சி நமது கட்சி என்பது போல சீன் காட்டி பேசிய அமைச்சர் காந்தி, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடணும், மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் நமது ஆட்சி என்றெல்லாம் சொல்லிவிட்டு பெண்மையை இழிவுபடுத்தும் வகையிலான ஆபாச வார்த்தையை பேசியதுதான் ஹைலைட். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவினரே இதனை கேட்டு முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டது. அமைச்சரின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மக்களுக்கான பதவியில் வகிக்கும் ஒரு அமைச்சர் பொதுவெளியில் மேடை பேச்சில் இப்படி பேசலாமா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் இவர்கள்தான் பெண்மையை போற்றப் போகிறார்களா என வேதனையை வெளிப்படுத்தினர்.